ஃபஸ்ட்டு ஸ்டாவியா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வரப்போகிற ஃப்யூச்சர் பாய் ஃப்ரெண்ட் ஸோ எப்படி இருக்கணும், என்ன ப்ரொஃபஷனில் இருக்கணும், எப்படி இருக்கணும், ஒரு சின்னதாக சொல்லுங்கள் பார்க்கலாம். தப்புன்னு அப்படி எதுவும் கிடையாது, நம்மளை நிறைய கேர் பண்ணி லவ் பண்ணால் போதும், அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எல்லாருக்கும். எங்கம்மா பஸ் ஸ்டாண்ட்ல வரணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது ஐஸ் வந்ததுலேருந்து சொல்கிறியம்மா, நீ சைலண்ட்டாகவே இருக்க, அனைக்குமா உன்னோட இமேஜினேஷன் உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கேரோடு இருக்கணும், சந்த கேர்னா இது என்ன புரியல, இது என்ன நல்ல கேரிங்கோடு இருக்கணும், ஓகே சந்தேகப்படக்கூடாது, முக்கியம் கேரிங்கோடு இருக்கணும், விஷால் மாதிரி இருக்கணும், எதிர்பார்த்த என் டீம்ல ஒரு ஒரு வார்த்தையை முத்து முத்தா சொல்லும் பாரு, சாயிருத்து வேணா நீ எப்படி அவுட் ஆயிடுவ, என்ன தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அருமையான ஒரு கணவர் அமைவாரு, வேற லெவல் இருப்போம் அந்த பையனுக்கு, ஆழ்ந்த அனுதாபத்தை. சின்னி உனக்கு என்ன மாதிரி வேணும், நான் மீடியால இருக்கல அதனால நான் உங்களும் மீடியால வேணாம், ஆடியோல இருந்து வர சொல்லுவா, இல்ல ஐடி கம்பெனி, அவருக்கு என்ன விட என்னோட கெரியர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கணும், என்னோட கோல் நல்லா அச்சீவ் பண்ணும் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும், எனக்கு ஆங்கரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், நான் தான் இருக்கேன்ல, டிஜேவாவும் இருக்கலாம், டிஜே ஒரு ப்ரொபோஸ் பண்ண முடியாது, இங்க இருந்து நான் எத்தனையோ டிஜே பாத்திருக்கேன், பட் உங்களை மாதிரி செகண்டுக்கு செகண்ட் கவுண்டர் கொடுக்கற டிஜே வந்து பார்த்ததே இல்ல, சோ ஐ அம் இம்ப்ரஸ்ட், ஐ லவ் யூ, தட் இஸ் மை பாய்,